அனைவருக்கும் வணக்கம். நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் ஒரு வேர்டு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது அதில் நம்ம தமிழ் ஃபாண்ட்டில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதே அந்த ஃபைலை வந்து நம்ம மொபைலுக்கு அனுப்பி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதில் வரக்கூடிய ஃபாண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகாது, ஃபாண்ட்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி ஃபைலையும் நம்ம மொபைலில் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாகவே தமிழ் டாக்குமெண்ட்ஸ் டைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வானவில்லாவையார், அலையரசி, பாமினி, சாண்டமி. இந்த ஃபாண்ட்ஸை நம்ம மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டாலே அந்த டாக்குமெண்ட்ஸை ஈஸியாக ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணினதும் சர்ச் ஆர் டைப் வெப் அட்ரஸ் அப்படின்ட்டு வரும். தமிழ் ஃபாண்ட்ஸ் பாடசாலை அப்படின்னு டைப் பண்ணினதும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட்ஸ்ன்ட்டு வரும். அந்த அட்ரஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிருக்கும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட்ஸ் கிளிக் அண்ட் ஈஸி டவுன்லோட் அப்படின்ட்டு ஹெட்டிங் வரும். அதில் வரக்கூடிய வானவில் அவ்வியார், பாமினி, பாமினி, சாண்டமி இந்த நாலு ஃபாண்ட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வானவில் அவ்வியார் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் டவுன்லோட் அட்டாச்மெண்ட், கிளிக் இயர் டு டவுன்லோட் யுவர் அட்டாச்மெண்ட்டுன்னு கேட்கும். அந்த இயர் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் டூ யூ வாண்ட் டு டவுன்லோட் அவ்வியார் டாட் டிடிஎஃப் அகைன்னு கேட்கும். கீழே டவுன்லோடு இருக்கும், அங்கே டவுன்லோடு கொடுத்துக்கோங்க. இப்போ அவ்வியார் ஃபாண்ட்டு டவுன்லோட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பாமினி ஃபாண்ட்டு டவுன்லோட் பண்ணோம், அது இதே மெத்தடில் தான். இப்போ இந்த லிங்க்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பாமினி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கும் அதே மாதிரி டவுன்லோட் அட்டாச்மெண்ட், கிளிக் இயர் டு டவுன்லோட் அட்டாச்மெண்ட்டுன்னு கேட்கும். அந்த இயர் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் டூ யூ வாண்ட் டு டவுன்லோட் பாமினி டாட் டிடிஎஃப்னு கேட்கும். கீழே டவுன்லோடு கேட்கும், டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. இப்போ பாமினி ஃபாண்ட் டவுன்லோட் ஆயிடுச்சு. இதே போல் பாமினி டபுள்யூ ஃபாண்ட்டும் சாண்டமி ஃபாண்ட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு wpsoffice அப்படின்ற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் ஃபார் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அந்த இடத்துல wpsoffice அப்படின்னு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணினதும் wpsoffice ஃப்ரீ அப்படின்ட்டு வரும் ரெட் கலரில். அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் wpsoffice ஃப்ரீ ஆஃபீஸ் சூட் ஃபார் வேர்டு பிடிஎஃப் எக்ஸல் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அப்ளிகேஷன் நேம் காட்டும். நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு புது அப்டேட் வந்ததுன்னா அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காட்டும். அடுத்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு எம்ஐ ஃபைல் மேனேஜர் அப்படின்ற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ளே ஸ்டோர் மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணினதும் சர்ச் ஃபார் ஆப்ஷன் சொல்லிட்டு கேட்கும். அந்த இடத்துல எம்ஐ ஃபைல் மேனேஜர் அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணினதும் எம்ஐ ஃபைல் மேனேஜர் ஃப்ரீ அண்ட் ஈஸிலின்னு ஃபஸ்ட் ஆப்ஷனே வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்கள் மொபைலில் வந்து எம்ஐ ஃபைல் மேனேஜர் வச்சுருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, இல்லாதவங்க இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ண அந்த ஃபாண்ட்ஸை நம்ம எப்படி மொபைலில் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபைல் மேனேஜர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணினதும் லெஃப்ட் கார்னரில் த்ரீ லைன்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் ஃபஸ்ட் ஆப்ஷனே ஷோ ஹிட்டன் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும், அது ஆஃப் மோடில் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ரைட் கார்னர் டாப்பில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டாட் டிடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணினதும் ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த அவ்வையார், சாண்டமி, பாமினி, அலையரசி இந்த அஞ்சு ஃபாண்ட்டு வரும். இந்த அஞ்சு ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு நிறைய ஃபோல்டர்ஸ் ஓப்பன் ஆகும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் வரும், அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும்,
அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் cn.wps.mOffice_engine ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் டாட் வச்சு சிஏசிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வரும், அந்த டாட் வச்ச ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் கிங்ஸ் ஆஃப்ட் ஆஃபீஸ்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் நாலாவது ஃபோல்டர் பார்த்திங்கன்னா டாட் வச்சு ஃபான்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வரும், அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்கும், கீழே பேஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கும், அந்த பேஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செலக்ட் பண்ண அந்த 5 ஃபான்ட்டும் இந்த ஃபான்ட்டுன்ற ஃபோல்டருக்குள்ளே பேஸ்ட் ஆயிடுச்சு. பேஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபைலை டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் தமிழ் ஃபாண்ட்டில் ஓப்பன் ஆகும். இதே ஃபைலை நம்ம ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கட்டங்கட்டமாக வந்திருந்தது, ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நார்மல் மெத்தடில் நமக்கு வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.